தலைவா என்ன தலைவா கோவில் உள்ள போனவனே செருப்பு கருப்புலாம் கைட்டு விட்டு படம் பார்க்குறாங்க நன்றி நேரம் எல்லாரும். ஏற்கனவே ட்ரம்ப் கொடுத்துருக்கேன் நான், இப்போ ஜோ பிடன் கொடுக்குறேன். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டிக்கெட் பார்க்க வராங்க. எதுக்கு தலைவா ஆஸ்கார் அப்படி தூக்கி போட்டு அப்படி மாரி தலைவா? இனிமேல் எல்லா ஹிஸ்ட்ரி புக்கிலையும் கிமு கிபி கிடையாது சார், ராமு ராப்பி, ரஜினிக்கு முன் ரஜினிக்கு பின். ஏன்னா இந்திய குடியுரிமையே ரத்து பண்ணிடுறேங்க. தலைவரும் கூகுளில் போடுங்க, ஜோ பிடனோ டைட் ப்ரூஸ்லியோ உலக நாடுகள் அனைத்து பேரும் லால் தலைமை படமாக பார்க்கக்கூடாது, மதத்துக்கு கொடுத்த மெசேஜையும் தாச்சாய் சார் ரெண்டு கையெழுத்து கும்பிடுதுங்க. தலைவா கிட்ட வர மாட்டேன்னு உயிரில்லாத அந்த கொசுவை என் தலைவனை கும்பிடும்போது இந்த சங்கி கிங்கிலாம் வந்து சும்மா கூகுள் சுந்தர் பிச்சையே காலில் ஊந்துட்டானே. தேட்டரில் பார்த்தீங்கன்னா சர்ச் கூகுள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்த்தீங்கன்னா அதிகமான இது வந்து நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. வைகுண்ட ஏகாதசி பெருமாள் எப்படி இருக்காரு, ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் எப்படி இருக்காரு, திருப்பதியில் பெருமாள் எப்படி இருக்காருன்னு பார்த்தோம். எங்களோட டிக்கெட்ல பேக் டு ரஜினிகாந்த் டெம்பிள் ஸ்பெஷல் தர்ஷன் அப்படிதான் நாங்கள் போட்டிருக்கோம். தலைவா என்ன தலைவா கோவில் உள்ள போனவொடனே செருப்பு கருப்புலாம் கைட்டு விட்டு படம் பார்க்குறாங்க நன்றி நேரம் எல்லாரும். நேரம் கேட்டால் கோவில் உள்ள வந்துட்டோம் எதுக்கு செருப்புன்னு சொல்லிட்டு செருப்பு கைட்டு விட்டாங்க படத்தை. அந்த மாதிரி தலைவரை கடவுளாகவே பார்க்குறோம் நாங்கள். எங்களுக்கு தலைவர் பிறந்த நாள் வந்து டிசம்பர் 12 பிரம்மன் பிரம்மனை படைத்த நாள். பிரம்மனே யோசிச்சானா இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம படிச்சுட்டுமே, பிரம்மனுக்கே நாங்கள் வந்து கவுண்ட் கொடுக்குற ஆள். ஏற்கனவே ட்ரம்ப் கொடுத்துருக்கேன் நான், இப்போ ஜோ பிடன் கொடுக்குறேன். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டிக்கெட் பார்க்க வராங்க, அவங்க கூட சங்கத்தில் பார்க்குறேன். எதுக்கு தலைவா ஆஸ்கார் அப்படி தூக்கி போட்டு அப்படி மாரி தலைவா? ஆஸ்காரம் மதிக்கவே மாட்டோம் தலைவா நாங்கள். ஆஸ்கார் அதுக்கு நேஷனல் அவார்டு, தலைவரே ஒரு அவார்டு, தலைவரே ஒரு அவார்டு. நான் சொல்கிறேன், நான் கும் தலைக்கடி கும்மாவா என் தலைவன்னா கும்மாவா தலைவா? இந்திய திரையுலகத்தில் உலக திரையுலகத்திலேயே ஹாலிவுட் ஆக்டர் டைட் ப்ரூஸ்லி புரியுதுங்களா, அமெரிக்கன் அதிபரில் அவன் யாரும் பெரிய ஆள் நினச்சிருக்கா, அத்தனை பேர் என் தலைவன் காலில் விழணும். இப்போ படத்தில் வந்து தேர்லாம் எழுதுறாங்க, அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? அதான் தேரே தேரை வலிக்குது. என் தலைவனே ஒரு தேர், அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு தேர், ரோட்டில் போகுது காரு, என் தலைவனை முறைச்சி பாரு, இதான் என் பஞ்சு டைலாக் புரியுதுங்களா. ஹைதராபாத்தில் குதுப்பினார், கோயம்பேட்டில் லால் சலாமு புரியுதுங்களா, ட்ரிபிளிகேட்டில் ஸ்ரீரங்கா, ரோகிணியில் என் தலைவன் படம், இது படம் எல்லாம் மக்களுக்கு ஒரு பாடம். இனிமேல் எல்லா ஹிஸ்ட்ரி புக்கிலையும் கிமு கிபி கிடையாது சார், ராமு ராப்பி, ரஜினிக்கு முன் ரஜினிக்கு பின், இதுதான் வரலாற்றில் இருக்கும். இனிமேல் வரலாற்றில் இடம்பெறும். இனிமேல் உலகத்தில் பிறந்த அத்தனை இஸ்லாமிய சமுதாய மக்களும் இந்து சமுதாய மக்களும் மதத்தால் நம்ம பிரியக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணுன்ற நல்ல மெசேஜை கொடுத்துருக்காரு. அதனால் கருணாகத்தை எப்பயா கொஞ்சம் என்ன பண்ணோம், கருணாகத்தை கொஞ்சாத சூப்பர் ஸ்டார் மிஞ்சாத, சூரியனுக்கு சென்றவரல்ல சூப்பர் ஸ்டார் வென்றவரல்ல, கடவுளை கண் காற்றை கண்டவரல்ல கடவுளை வென்றவரல்ல, பிரம்மன் பிரம்மனை படுத்தினால் டிசம்பர் 12 இனிமேல் கிருஷ்ண ஜெயந்தி இல்லை ரஜினி ஜெயந்தி தான் என் தலைவரோட படம். இல்லை தலைவரை பற்றி சொல்கிற அளவுக்கு இது வரைக்கும் மனித அவதாரத்தில் இது வரைக்கும் எப்படி பிறக்கல தலைவர். கிருஷ்ண பரமாத்மா இது வரைக்கும் கல்கி அவதாரம் கட்டார், 11வது அவதாரம் லால் சலாம் அவதாரம் என் தலைவர். அதான் சொல்கிறேன், தேரே தேரே வலிக்குது, என் தலைவனே ஒரு தேர். அதாவது இந்துவும் முஸ்லீமும் மதத்தால் தான் வேறு வேறையே தவிர கும்புற கடவுள் ஒன்று தான் அப்படின்ற மெசேஜை கொடுத்துட்டு முஸ்லீம் தர்காவில் இருக்க தேரே வந்து மாரியம்மன் கோயில் தேரை வந்து அந்த தேரே தேரை வலிக்கிற காட்சி இங்கே தான் தலைவர் பார்க்குறான் புரியுதுங்களா. தலைவர் அங்கிளை பேர் வச்சு, அங்கிளை பேர் வச்சு கூப்பிட்டீங்கன்னா தீ குளிச்சிடும். தலைவரை பேர் வச்சு கூப்பிடாது, தலைவர் கூகுளில் தலைவர்னு போட்டால் வேறு எந்த தலைவர் படமும் வராது. இப்போயே நீங்கள் சொல்லுங்கள் சொக்கா கேட்டு அப்படியே உருந்து போகிறோம் ரோட்டில், கூகுளில் வராது, போடுங்க 2000 ரூபாய் பண்ணி உங்களுக்கு கலக்கம், இப்போ போடுங்க கூகுளில் தலைவர்லாம் யார் பரவாயில் வந்துச்சுன்னா நாங்கள் நீங்கள் கேட்குறது குத்துறேன். ஏன்னா இந்திய குடியுரிமையை ரத்து பண்ணிடுறேங்க, தலைவரும் கூகுளில் போடுங்க, ஜோ பிடனோ டைட் ப்ரூஸ்லியோ இல்லை ட்ரம்ப்போ யார் படமாக வந்தால் பாருங்கள், ஒரே படம் THALAVAR தலைவர்னு போட்டால் தலைவன் படம் மட்டும்தான் வருவார், எந்த படமும் வராது. காப்பது ஆத்மா, தமிழ்நாட்டு மக்களை காப்பது கிருஷ்ண பரமாத்மா, கடவுள் லால் சலாம் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். பின்னாடி யாரும் இல்லையா சார், போட்டி யார் சார்? அது சார் அதெல்லாம் பழைய மேட்டர் சார், யூடியூப்பில் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு புதுசாக சொல்லுங்கள். அவர் தான் அவர் தான் சொல்லிட்டாரு சார். அவர் என்ன சொன்னார்னா, சதுரகிரினா சிவன், திருச்செந்தூர்னா முருகன், அது மாதிரி தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ஒரே சூப்பர் ஸ்டார் தாங்க, ரேஸில் 1000 குதிரை ஓடலாம், ஜெயிக்கிறது ஒரு குதிரை தானேங்க, அதை பற்றி தான் நம்ம பேச முடியும். அது வேட்டையும் இல்லைங்க, ராமாயணம் மாதிரி அது ஒரு இதிகாசம், அது ஒரு வரலாறு. அந்த வரலாற்றில் தான் நாங்கள் +2 போர்டு எக்ஸாமில் இது பண்ண சொல்ல நேஷனல் கவுன்சிலிங் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெயில் அமைச்சிருக்கோம், ட்ரம்புக்கு அமைச்சிருக்கோம். இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்கா, கனடா, யூஎஸ்ஏ, சவுத் ஆப்பிரிக்கா, உலக நாடுகள் அனைத்து பேரும் லால் தலைமை படமாக பார்க்கக்கூடாது, மதத்துக்கு கொடுத்த மெசேஜையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்க ஒற்றுமையை பற்றி பாடி பேசி பழகி தலைவரை தரிசிக்கணும். இனிமேல் எல்லாரோட பேக்கெட்லேயும்
எல்லாரோட பேக்கெட்லையும் தலைவர் படம் இருக்கக்கூடாது, தலைவர் பெருமாள்னு சொல்லி தலைவர் பேரையே குத்திக்கணும். இதுதான் விரும்புறேங்க. அவங்க பொண்ணு இல்லை அப்படிலாம் சொல்லாங்க. அதில் அதாவது நம்ம எப்பவுமே பறக்கிற தூசுக்கு பதில் சொல்லக்கூடாது, பறக்கிற கொசுக்கு பதில் சொல்லக்கூடாது. கொசு பறக்கதான் டாச்சாய்ஸு கொலுத்து என் தலைவர்கிட்ட வராதேன்றேன். தாச்சாச்சா ரெண்டு கையெழுத்து கும்பிடுதுங்க, தலைவா கிட்ட வர மாட்டேன்னு. உயிரில்லாத அந்த கொசுவே என் தலைவனை கும்பிடும்போது இந்த சங்கி கிங்கிலாம் வந்து சும்மா சாதாரணம். அவங்க வருத்தப்படுறாங்க, ஒரு தலைவர் வயத்தில் பிறந்த ஒரு பொண்ணாக ஒரு பாசத்தில் அவங்க வருத்தப்படுறாங்க. நாங்கள் சங்கியெல்லாம் இப்படி ஊதுறாத்துல ட்ரம்ப்பே ஊதுறோம், ஜோபிடன்னா ஊதுறோம் உலக நாடுகளில், புரியுதுங்களா? அதனால் ஆக்சுவலாக இன்றைக்கி கவர்மெண்ட் ஆளுடைய விட்டுக்கணும். இனிமேல் அமாவாசை கிடையாது, லால் சொல்ல அமாவாசை. கோரிக்கை வைக்கிறீங்களா? கோரிக்கை தலைவர் கடவுள்கிட்ட நிறைய நம்ம வந்து கோரிக்கை வைக்க மாட்டோம், பெட்டிஷன் போடுவோம். எனக்கு என் கோரிக்கை ஒன்றே ஒன்று, தலைவரை பக்கத்தில் பார்த்து அவர் காலை தொட்டு கும்பிடணும், அவர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசணும். இதுதான் என் தலைவனோட. ஏன் இந்த உடம்புல உசுறு இருக்குதுன்னா, இந்த உடம்புல ரெண்டு கண் இருக்குதுன்னா, இந்த உடம்புல ரெண்டு கை இருக்குதுன்னா, இந்த ரெண்டு கையும் கும்பிட்றதுக்கு என் தலைவன் படத்துக்கு மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுக்கும் இருக்காது. தலைவரை கடவுளை நேரில் பார்த்தா, கோயில் உள்ள பார்த்தா, சிலையாக பார்த்தா பேச்சு வரும். கலர் நேரில் வந்துட்டானே எப்படி பேச்சு வரும்? அதனால் கடவுளை பார்த்தா பேச்சே வராது தலைவரே. அவர் எப்பவுமே சொல்லியிருக்கா, அவர் நின்னா பொதுக்கூட்டம், ஒரு இடத்துல நின்றுட்டார்னா நடந்தா ஊர்வலம் ஆகிடும், படுத்தா பந்தாயிடும். தமிழ்நாடு இயல்பாக இருக்க முடங்கும். கூகுள் சுந்தர் பிச்சையே காலில் ஊந்துட்டானே. தேடலில் பார்த்தீங்கன்னா, சர்ச் கூகுள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா, தேடலில் பார்த்தீங்கன்னா அதிகமான இது வந்து என் தலைவனை தவிர யாருமே கிடையாது உலக நாடுகள்லேயே. நீங்கள் நம்பிக்கையிலனா நீங்கள் யூடியூப்லேயும் சரி, கூகுள்லேயும் சரி, செக் பண்ணிக்கணும். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், எல்லா இடத்துலையும் பாருங்கள். நான் அதுக்கு தான் கூகுள் சுந்தர் பிச்சை சொல்கிறேன், இனிமேல் இன்டர்நெட்னு போடாதப்பா, ரஜினி நெட்னு போடுப்பான். டைரெக்டாக உள்ளே போயிடலாம் இல்லை, கூகுள் டவுன்லோடு. என்ன தெளிவா தெளிவா படம் இல்லை தெளிவா. இது ஒரு பெரிய, இப்போ ராமாயணத்தில் ராமர் இருந்தால் தானே ராமாயணம், மகாபாரதத்தில் பாஞ்சாலி இருந்தால் தானே மகாபாரதம். இந்த மாதிரி திருவம்பாவா திருப்பா ஒவ்வொரு வரலாறு இருக்கும், ஒவ்வொரு கேரக்டரை வச்சு தான் அந்த படம். அந்த மாதிரி லால் சலாம் முஸ்லீம் சமுதாய மக்கள் நம்மக்கிட்ட ஒரு மாதிரியான ஒரு பிரிவினை, சில எதிர்கட்சி சரியான சில இதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் நடக்கக்கூடாது. ரத்தம் கீர்னா ஒரே ரத்தம் தான், போடுற வேடமோ கும்புடுற கடவுளும் சில உருவம் தான் வேறு வேறு, ஆனால் கடவுள் ஒன்று தான் சொல்லிட்டு தேர் வலிச்சார் பார்த்தீங்களா. அப்போயே என் தலைவன் காலில் ஊந்துட்டேன். ஏன்னா தேட்டரில் எல்லாருமே செருப்பு கட்டி விட்டு தான் படம் பார்க்குறேன், கோயில் உள்ள பார்க்குற மாதிரி. அந்த மாதிரி தலைவரை கடவுளாகவே பார்க்குறோம். மற்றபடி கூட நடிச்ச நடிகரை பற்றிலாம் நம்ம பேச வரல, ஏன்னா தலைவருக்கு மட்டும்தான். கோல் பேக்கிங்ஸ்னால் சிகரெட் ஒன்று தான், அது மட்டும்தான் காஸ்ட்லி. அந்த மாதிரி தலைவர் படம்னா தலைவர் படத்தை மட்டும்தான் பார்க்கறதுக்கு, இந்த உடம்புல உசுருக்குது அதுக்கு தான் வந்துருக்குறாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது தலைவா. என்ன தலைவா அப்படி கேட்குற நீ? திருப்பதியில் பெருமாளையெல்லாம் யாராவது டிக்கெட் போடுவீங்களா? அந்த மாதிரி சினிஃபீல்டு இந்திய தலைவர்களுக்கத்தில் தலைவர்கள்லாம் தலைவர் எவனுமே வரமாட்டானாங்க, அதுதானே உண்மை. கூட நடிக்கிற டிக்கெட்டை போச்சுலாம் நாங்கள் பேசவே மாட்டோம். தலைவர் செருப்பை மட்டும் கழிச்சு விட்டார்னா அதிகம் 200 நாள் பார்ப்போம் நாங்கள், அதுக்குன்னு அவதாரம் எடுத்து வச்சிருக்கோம் நாங்கள். ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நியூஸ் 10 தமிழ்.